சட்டப்பேரவைத் தேர்தலில் வேட்புமனு தாக்கல் நிறைவு. 234 தொகுதிகளில் போட்டியிட 4567 பேர் வேட்புமனு தாக்கல். இரண்டாம் தேதி முதல் தீப்பெட்டி ஆலைகள் வேலை நிறுத்தம். மூலப்பொருட்கள் விலை லாரி வாடகையை குறைக்க கோரிக்கை. மத்திய அரசுடன் இணக்கமாக இருந்தால்தான் மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்த முடியும். தேர்தல் பிரச்சாரத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பேச்சு. வேளாண் கடன்களை தள்ளுபடி செய்ய நிதி இல்லை என்றவர் முதலமைச்சர் பழனிசாமி. தேர்தல் வந்ததால் நிதி வந்துவிட்டதா என ஸ்டாலின் கேள்வி. மக்கள் நிதி மையத்தின் தேர்தல் அறிக்கை வெளியீடு. நீட்டுக்கு பதில் சீட் தேர்வு, மக்கள் கேன்டீன், ஸ்மார்ட் வில்லேஜ் என வித்தியாசமான வாக்குறுதிகள். இன்சூரன்ஸ் துறையில் எஃப்டிஐ எனப்படும் அந்நிய நேரடி முதலீட்டை 74% உயர்த்தும் மசோதா மாநிலங்களவையில் குரல் ஓட்டெடுப்பு மூலம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. ஓராண்டுக்குள் நாடு முழுவதும் உள்ள சுங்கச்சாவடிகள் அகற்றப்பட்டு ஜிபிஎஸ் தொழில்நுட்பம் வாயிலாக சுங்க கட்டணம் வசூலிக்கப்படும் என மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். சில வாரங்களாக ஐரோப்பிய நாடுகளில் கொரோனா பரவல் அதிகரித்து வருவதால் பாரிஸ் உள்பட 15 நகரங்களில் ஒரு மாதத்திற்கு ஊரடங்கு உத்தரவு அமல்படுத்தப்பட்டுள்ளது. மெக்சிகோ நாட்டில் பாதுகாப்பு அமைச்சகத்தின் பாதுகாப்பு வாகனம் மீது போதை கடத்தும் கும்பல் நடத்திய திடீர் தாக்குதலில் 13 ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டனர். ஸ்பெயின் நாட்டில் வரும் ஜூன் மாதம் முதல் கருணை கொலை சட்டத்தை அமல்படுத்த அந்நாட்டு நாடாளுமன்றம் ஒப்புதல் அளித்துள்ளது. பஞ்சாபில் கொரோனா பரவல் அதிகமுள்ள மாவட்டங்களில் மார்ச் 31 வரை அரசியல் கூட்டங்களுக்கு தடை விதிக்கப்படுவதாக முதல்வர் அமரீந்தர் சிங் தெரிவித்துள்ளார். கொரோனா உச்சத்தில் இருப்பதால் மகாராஷ்டிராவில் அனைத்து தனியார் அலுவலகங்களும் 50% ஊழியர்களுடன் இயங்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. கொடைக்கானலில் முகக்கவசமின்றி வந்த சுற்றுலா பயணிகளிடம் கடந்த 5 நாட்களில் 112,000 ரூபாய் பணத்தை அபராதமாக சுகாதாரத்துறையினர் வசூல் செய்துள்ளனர். பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்ற வழக்குகளின் போது ஆணாதிக்க சிந்தனையுடன் நீதிபதிகள் கருத்துக்களை கூறுவதை தவிர்க்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. அஸ்ஸாமில் இல்லத்தரசிகளுக்கு ரூபாய் 2000 வழங்கப்படும் என காங்கிரஸ் தலைவர் ராகுல்காந்தி வாக்குறுதி அளித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் 234 தொகுதிகளில் போட்டியிட மொத்தம் 4567 பேர் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தமிழக சட்டசபைக்கு வரும் ஏப்ரல் 6 தேதியன்று தேர்தல் நடைபெற இருக்கிறது. இதை முன்னிட்டு கடந்த 12 தேதியன்று வேட்புமனு தாக்கல் தொடங்கியது. வெள்ளிக்கிழமை மாலை 3 மணியுடன் வேட்புமனு தாக்கல் நிறைவடைந்தது. வேட்புமனு தாக்கல் செய்தவர்கள் குறித்து தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள தகவலின்படி 3818 ஆண்கள், 747 பெண்கள், 2/3 பாலினத்தவர் என மொத்தம் 4567 பேர் விருப்பமனு தாக்கல் செய்துள்ளனர். கடைசி நாள் என்பதால் சுயேட்சிகள் அதிகமாக மனு தாக்கல் செய்துள்ளனர். கன்னியாகுமரி மக்களவை இடைத்தேர்தல் மற்றும் புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கலும் வெள்ளிக்கிழமையுடன் நிறைவடைந்துள்ளது. டீசல் விலை உயர்வால் லாரிகள் வாடகை அதிகரித்துள்ளதாலும் மூலப்பொருட்களின் விலை ஏற்றத்தாலும் தீப்பெட்டி பண்டல்களுக்கு போதிய விலை கிடைக்காததாலும் இம்மாதம் 22 முதல் 31 வரை தமிழகம் முழுவதும் தீப்பெட்டி ஆலைகள் வேலைநிறுத்த போராட்டத்தை அறிவித்துள்ளன. இதனால் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி, கழுகுமலை, எட்டயபுரம், விருதுநகர் மாவட்டம் சாத்தூர், வேலூர் மாவட்டம் குடியாத்தம் உள்ளிட்ட பகுதிகளில் இயங்கும் 1000 மேற்பட்ட பகுதி இயந்திர ஆலைகளும்
கையினால் செய்யும் தீப்பெட்டி ஆலைகளும் பாதிக்கப்படுவதுடன் 500,000 மேற்பட்ட தொழிலாளர்கள் வேலை இழக்கும் அபாயம் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மூலப்பொருட்கள் விலை வந்து கடுமையான விலையேற்றமும் தட்டுப்பாடும் ஏற்பட்டிருக்குது. இதனால் நாங்கள் வாங்க முடியாம இந்த தொழிலை வந்து தொடர்ந்து நடத்த முடியாத ஒரு சூழ்நிலை தள்ளப்பட்டோம். காரணம் மார்க்கெட்டில் எங்களுடைய தீப்பெட்டியை விலையேற்ற முடியல. அதே போல் பன்னாட்டு சந்தைகளில் நாம் மட்டும் இல்லை, மீதி நாடுகள்லாம் வந்து நிறைய போட்டி இருக்கிறதுனால அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரேட்டு வைக்க வேண்டியிருக்கு. வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய தீப்பெட்டிகளுக்கும் விலை கிடைக்கல, உள்நாட்டு தேவைக்கான தீப்பெட்டிகளுக்கும் எங்களால் விலை கூட்ட முடியாத சூழ்நிலையில் இந்த தொழிலை தொடர்ந்து நடத்த முடியாமல் சிரமப்பட்டு நாங்கள் வாங்கும் திறனற்ற நிலையில் வர 22ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரைக்கும் அத்தனை தொழிற்சாலைகளையும் விடுப்பு விடுவதென்றும் இருக்கிற பண்டல்களை ஏற்றுவதும் இல்லை என்றும் நாங்கள் முடிவு செஞ்சிருக்கிறோம். மத்திய அரசுடன் இணக்கமாக சென்றால்தான் மக்கள் நலத்திட்டங்களை நிறைவேற்ற முடியும் என முதல்வர் பழனிசாமி தெரிவித்துள்ளார். விழுப்புரத்தில் பாமக வேட்பாளர் கார்த்திகேயனை ஆதரித்து முதல்வர் பழனிசாமி தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது அவர் பேசுகையில் தமிழகத்துக்கு பல நலத்திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்திலேயே அதிமுக ஒரு இணக்கமான கூட்டணியை அமைத்துள்ளதாகவும் அதிமுகவினர் அதிமுகவுக்கு மட்டுமல்ல கூட்டணி கட்சிகளுக்கும் தம்முடைய வாக்குகளை அளித்து பெருவாரியாக வெற்றி பெற வைக்க வேண்டும் என தெரிவித்தார். திமுக மத்திய அரசில் அங்கம் வகித்தபோது தமிழகத்துக்கு என்ன செய்தது என கேள்வி எழுப்பிய முதல்வர் மத்திய ஆட்சியில் அங்கம் வகிக்காமலேயே அதிமுக அரசு தமிழகத்துக்கு பல நலத்திட்டங்களை செயல்படுத்தியதாகவும் தெரிவித்தார். மேலும் ஒரு வண்டி ஓட 2 சக்கரங்கள் தேவை என்பது போல மக்களுக்கு நலத்திட்டங்களை நிறைவேற்ற மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்துதான் பணியாற்ற வேண்டும் என்பதாலேயே மத்திய அரசுடன் இணக்கமாக இருப்பதாகவும் முதல்வர் பழனிசாமி தெரிவித்தார். அடிபடிந்து போயிட்டு பேசுறாங்க. ஆகவே மத்தியிலையும் மாநிலத்திலையும் ஆட்சி, மத்தியில ஒரு ஆட்சி மாநிலத்தில் ஆட்சி, இதுதான் எல்லா காலத்திலும் இருக்குது. ஆகவே ஒரு வண்டிக்கு 2 சக்கரம் ரெண்டும் சரியா இருந்தா தான் இறக்க போயிட முடியும். மத்தியிலையும் மாநிலத்திலையும் இணைந்து பணியாற்றினா தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு நம்ம செய்ய முடியும். 1 சக்கரம் வச்சுட்டு வண்டி ஓட்ட முடியாது, ஓட்ட முடியுமா? தமிழகத்தில் திமுக ஆட்சி அமைத்ததும் மத்திய அரசின் வேளாண் சட்டங்களுக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றப்படும் என திமுக தலைவர் ஸ்டாலின் கூறினார். தஞ்சை மாவட்டத்தில் உள்ள 8 தொகுதிகளில் திமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து திமுக தலைவர் ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்டார். ஒரத்தநாட்டில் பேசிய அவர், எனக்கு விவசாயிகளை பிடிக்கும், ஆனால் பழனிசாமி போன்ற போலி விவசாயியை பிடிக்காது என்றும், டெல்லியில் போராடும் விவசாயிகளை இடைத்தரகர்கள் என கொச்சைப்படுத்தும் எடப்பாடி பழனிசாமி உண்மையான விவசாயியே இல்லை என்று ஸ்டாலின் குறிப்பிட்டார். வேளாண் கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் என விவசாயிகள் போராட்டம் நடத்திய போது நிதி இல்லை என கூறிய முதலமைச்சர் பழனிசாமி தற்போது தேர்தல் வருகிற காரணத்தால் விவசாய கடன் தள்ளுபடியை அறிவித்துள்ளது ஏமாற்று வேலை என்றார் ஸ்டாலின். உடனே நம்முடைய முதலமைச்சர் பழனிசாமி அவர்கள் இப்போ அறிவிச்சிருக்கிறார். 10 ஆண்டு காலம் இந்த புத்தி பரல அவருக்கு, 10 ஆண்டு காலம் அதை யோசிச்சு பார்க்கிறார். பலமுறை போராடினாங்க விவசாயிகள், சட்டமன்றத்தில் பலமுறை நாங்கள் கோரிக்கை வைச்சோம், மக்கள் மன்றத்தில் தொடர்ந்து பேசணும், விவசாயிகள் அதற்காக போராட்டம் நடத்தினாங்க, பல கூடங்களையும் நடத்தினாங்க. ஏன் உயர்நீதிமன்றத்துக்கே போனாங்க, உயர்நீதிமன்றத்தில் தீர்ப்பும் சொன்னாங்க தள்ளுபடி செய்யுங்கன்னு. அவங்க கேட்கறது நியாயமான கோரிக்கை, அதை தள்ளுபடி செய்யுங்கன்னு அரசுக்கு உத்தரவு போட்டாங்க. ஆனால் அந்த உத்தரவை இந்த அரசு ஏற்றுக்கொண்டதா இல்லை. இப்போ தேர்தல் வருகிற காரணத்தினால இப்போ நாம் அறிவிச்ச உடனே நம்ம எதை அறிவிக்கிறோமோ அதை திருப்பி உடனே அறிவிக்கிறாங்க. ஆக நம்ம தேர்தல் அறிக்கை ஜிராஸ் காப்பி எடுத்தா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கு இப்போ அதிமுக தேர்தல் அறிக்கை. நீட் தேர்வுக்கு பதில் மாநில அளவிலான நுழைவுத் தேர்வு கொண்டுவரப்படும் என்று மக்கள் நீதி மையத்தின் தேர்தல் அறிக்கையில் உறுதியளிக்கப்பட்டுள்ளது. சட்டப்பேரவை தேர்தலுக்கான மக்கள் நீதி மையத்தின் தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ள முக்கிய அம்சங்களை அக்கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் வெளியிட்டுள்ளார். அதன்படி இடஒதுக்கீடு பெறுவோரின் வாழ்வாதாரம் உயரும் வரை இடஒதுக்கீடு தொடர்ந்து வழங்கப்படும் என்றும், நதிநீர் இணைப்பு, அதிதிறன் நீர்வழிச்சாலை, சுத்தமான நீர் ஆகியவை கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என வாக்குறுதி அளிக்கப்பட்டுள்ளது.
நீட் தேர்வுக்கு பதிலாக தமிழ்நாட்டு மருத்துவக் கல்லூரிகளுக்கு தமிழ்நாடு பாடத்திட்டத்தில் MBBS படிப்பிற்கு சீட் எனும் நுழைவுத் தேர்வு நடத்தப்படும் என்றும் அக்கட்சியின் தேர்தல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அண்ணாத்த படப்பிடிப்பு தளத்தினை விட ஒரு நபர் ஆணைய விசாரணை நடைபெறும் இடம் பாதுகாப்பானது என்று தூத்துக்குடி துப்பாக்கி சூடு ஆணைய வழக்கறிஞர் அருள் வடிவேல் சேகர் தெரிவித்திருக்கிறார். தூத்துக்குடியில் துப்பாக்கி சூடு வழக்கு தொடர்பாக போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள், பாதிக்கப்பட்டவர்கள், பத்திரிகையாளர்கள், அரசு துறையை சார்ந்தவர்கள் என 668 பேரிடம் 26 கட்டங்களாக விசாரணை நடந்து முடிந்துள்ளது. 26வது கட்ட விசாரணை கடந்த 15ஆம் தேதி தொடங்கி இன்று வரை நடைபெற்றது. துப்பாக்கி சூடு சம்பவம் தொடர்பாக கருத்து தெரிவித்த நடிகர் ரஜினிகாந்த் ஆஜராக சம்மன் அனுப்பப்பட்டும் பாதுகாப்பு காரணமாக ஆஜராகவில்லை என அவர் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து பேசிய ஆணைய வழக்கறிஞர் அருள் வடிவேல் சேகர், அண்ணாத்த சினிமா பட படப்பிடிப்பு தளத்தை விட விசாரணை ஆணையம் பாதுகாப்பானது என்று தெரிவித்திருக்கிறார். இந்த விசாரணை கூட வந்து ரொம்ப பாதுகாப்பானது தான், அதனால அவருக்கு இங்கே வர்றதுல ஒன்றும் கஷ்டம் இருக்காதுன்னு நினைக்கிறோம். ஷூட்டிங் ஸ்பாட்டை விட இந்த இடம் மிகவும் பாதுகாப்பானது தான். இதில் பொதுமக்களோ இதை கிடையாது, இன் கேமரா ப்ரொசீடியூஸ் தான். அதனால் அவர் வருவதற்கு ஒன்றும் அவருக்கு ஒன்றும் சிரமம் இருக்காதுன்னு நினைக்கிறோம். தஞ்சாவூர் மாவட்டத்தில் 11 பள்ளிகளில் 98 மாணவ மாணவிகளுக்கும், தஞ்சை மாவட்டத்தைச் சேர்ந்த 3 கல்லூரிகளில் 7 மாணவர்களுக்கும் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதுவரை மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் என மொத்தம் 6170 பேருக்கு பரிசோதனை செய்யப்பட்டுள்ளது. அதில் 2270 பேருக்கு இன்னும் முடிவுகள் வரவேண்டியுள்ளதால் இந்த தொற்று எண்ணிக்கை என்பது அதிகரிக்கக்கூடும் என அச்சம் எழுந்துள்ளது. மேலும் பள்ளிகளில் 3 மாணவர்களுக்கு மேல் தொற்று உறுதி செய்யப்பட்டால் அந்த பள்ளிகளுக்கு 2 வாரம் விடுமுறை அளிக்கவும் மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். அதுவா டிசிஷன் வந்து அதை கண்டுபிடிச்சது யாருன்னு சொல்லுமா? மோடி தான். அது 1930 முகலாயர்கள் தான். அவர் தானே கண்டுபிடிச்சாரு. பெரிய யாரோ கண்டுபிடிச்சாங்க ஒரு பையன். நானே படிச்சிருக்கேன், ஆனா ஞாபகத்துக்கு வர மாட்டேங்க. கவர்மெண்ட் அது தெரியும். பேர் வந்து இதுல பித்ரா பிரபாத்தியா அதுல ஒண்ணு பண்ணாங்க. தெரிஞ்ச சொல்ல மாட்டேங்க. அது இந்த அம்மா எனக்கு வந்து இந்த மாதிரி சொன்னா எனக்கு என்ன தெரியாது. எனக்கு தெரிஞ்சு மோடி தான் நினைக்கிறேன், அவர் தான் கண்டுபிடிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். எங்களுக்கு தெரிஞ்சது அது மட்டும்தான். கவர்மெண்ட் தான், கவர்னர். கடவுள் சத்தியமா தெரியலங்க யார் கண்டுபிடிச்சான்னு. இந்தியர் தான் தயாரிச்சிருக்காங்க. எனக்கு சத்தியமா தெரியாது. இது ஒரு பேர் செய்யறா. ஒரு தமிழ்நாட்டு பையன் தான் டிசைன் பண்ண மாதிரி எனக்கு ஞாபகம், பேர் தெரியல. உதயகுமாரோ இது ஆர் உதயகுமார் ஃப்ரம் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட். திண்டுக்கல் சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் திண்டுக்கல் சீனிவாசன் திண்டுக்கல் மரியநாதபுரம் பகுதியில் வாக்கு சேகரிப்பு பணியில் ஈடுபட்டார். அப்போது அப்பகுதி மக்கள் அழைத்து வரப்பட்டு பிரச்சாரம் முடிந்த பிறகு மேற்கு மரியநாதபுரம் பகுதி கல்லறை தோட்டத்தில் உள்ள காம்பவுண்டுக்குள் அழைத்து வரப்பட்டு ஒவ்வொரு பெண்களுக்கும் பணப்பட்டுவாடா செய்யப்பட்டது. அப்போது இந்த காட்சிகளை படம் பிடித்ததால் அங்கிருந்த அதிமுக தொண்டர்கள் தகராறில் ஈடுபட்டனர். வால்பாறையில் சிறுத்தையை கூண்டு வைத்து பிடிக்கும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். வால்பாறை சோலையார் எஸ்டேட் பகுதியில் நேற்று மாலை வீட்டிற்கு வெளியே விளையாடிக் கொண்டிருந்த 12 வயது சிறுவனை சிறுத்தை தாக்கியது. சிறுவன் மீட்கப்பட்டு கோவை மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளான். இதனையடுத்து சிறுத்தை நடமாடும் பகுதியில் ஆய்வு செய்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்திய வனத்துறையினர் சிறுத்தையை பிடிக்க கூண்டு வைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர்.
மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் மூலிகை தோட்டம் திறப்பு விழா மற்றும் கொரோனா காலத்தில் சிறப்பாக பணியாற்றிய மருத்துவர்கள் செவிலியர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் ரோட்டரி சங்கங்கள் சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தர்மபுரம் ஆதீன குருமகா சன்னிதானம், ஸ்ரீலசி மாசிலாமணி தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள், மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் லலிதா ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக பங்கேற்றனர். பின்னர் மூலிகை தோட்டத்தை திறந்து வைத்து மூலிகை செடிகளை நட்டு வைத்தனர். மேலும் கொரோனா காலத்தில் அர்ப்பணிப்பு உணர்வுடன் பணியாற்றிய மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் மருத்துவ பணியாளர்களுக்கு சான்றிதழ்களை வழங்கி தர்மபுர ஆதீன குருமகா சன்னிதானம் அருளாசி வழங்கினார். அரியலூர் மாவட்டம் ஸ்ரீபுரந்தான் கிராமத்தில் மும்முனை மின்சாரம் கேட்டு மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரியலூர் மாவட்டம் ஸ்ரீபுரந்தான் கிராமத்தில் மின் மோட்டார்கள் பழுது காரணமாகவும் மின்சார இணைப்பு துண்டிக்கப்பட்டதாலும் கடந்த 20 நாட்களாக விவசாய நிலங்களுக்கு தண்ணீர் விட முடியாமலும் குடிநீர் இல்லாமலும் பொதுமக்களும் விவசாயிகளும் சிரமப்பட்டு வந்தனர். இதுகுறித்து அதிகாரிகளிடம் புகார் தெரிவித்தும் எந்த நடவடிக்கையும் இல்லாததால் கோபமடைந்த பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட முயன்றனர். இதுகுறித்து தகவல் அறிந்த போலீசார் சம்பவ இடம் சென்று மறியலில் ஈடுபட முயன்ற பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். மின்சாரத்துறை அதிகாரிகளும் பேச்சுவார்த்தை நடத்தினர். இதனைத் தொடர்ந்து மின்சாரத்துறை ஊழியர்கள் விரைந்து வந்து மின் இணைப்பு வழங்கும் பணியில் ஈடுபட்டனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே புதுப்பள்ளி கிழக்கு கடற்கரையில் உள்ள தனியாருக்கு சொந்தமான தென்னந்தோப்பில் கஞ்சா பதுக்கி வைத்திருப்பதாக கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் நாகை கடலோர குழும போலீசார் சோதனையிட்டனர். சோதனையில் மண்ணில் 3 மூட்டைகளில் கஞ்சா புதைத்து வைத்திருப்பதைக் கண்டு தோண்டி எடுத்தனர். 100 கிலோ எடையுள்ள கஞ்சாவை கைப்பற்றி விசாரணை நடத்தி வருகின்றனர். கைப்பற்றிய கஞ்சாவின் மதிப்பு 10 லட்சம் ரூபாய்க்கும் மேல் இருக்கும் எனவும் அவை இலங்கைக்கு கடத்துவதற்காக மறைத்து வைக்கப்பட்டிருந்ததாகவும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. திருமங்கலம் சட்டமன்ற தொகுதியில் 2வது முறையாக போட்டியிடும் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் விவசாயிகளின் காலில் விழுந்து வாக்கு சேகரித்தார். அத்தொகுதிக்குட்பட்ட புளியம்பட்டி, கெஞ்சம்பட்டி, ஆதனூர், கோலம்பட்டி உள்ளிட்ட கிராம பகுதிகளில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது விவசாயிகள் மற்றும் விவசாய கூலி தொழிலாளர்களின் காலில் விழுந்தார். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் சட்டமன்ற தொகுதிக்கு திமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் முன்னாள் அமைச்சர் ரகுபதி அக்கட்சியினருடன் ஊர்வலமாக சென்று வேட்புமனு தாக்கல் செய்தார். இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ரகுபதி, கடந்த 5 ஆண்டு காலத்தில் எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் வளர்ச்சித் திட்டங்களுக்கு குரல் கொடுத்து பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்துள்ளதாகவும், நஃபார்டு திட்டம் மூலம் அரசு மேல்நிலைப்பள்ளி, நடுநிலைப்பள்ளிக்கு கட்டணங்கள் கட்டி கொடுத்துள்ளதாகவும் தெரிவித்தார். நல்ல திட்டங்கள் மூலம் திருமயம் தொகுதியை தமிழகமே திரும்பி பார்க்கக்கூடிய தொகுதியாக மாற்றுவேன் என்றும் தெரிவித்தார். மக்கள் நீதி மையத்துடன் கூட்டணி அமைத்து சேந்தமங்கலம் சட்டமன்ற தொகுதியில் இந்திய ஜனநாயக கட்சி போட்டியிடுகிறது. இத்தொகுதியின் வேட்பாளராக முள்ளுக்குறிச்சி பெரிய கோம்பையைச் சேர்ந்த செல்வராஜ் அறிவிக்கப்பட்டார். சேந்தமங்கலம் பேரூராட்சி காந்திபுரத்தில் உள்ள தேர்தல் பணிமனை அலுவலகத்திலிருந்து மாட்டு வண்டியில் ஊர்வலமாக புறப்பட்ட அவர் பிரதான சாலை, பெரிய கடைவீதி, தினசரி மார்க்கெட் பகுதிகளில் வாக்கு சேகரித்தபடி முக்கிய வீதி வழியாக மேளதாளங்களுடன் சேந்தமங்கலம் வட்டாட்சியர் அலுவலகம் வந்தடைந்தார். பின்னர் தேர்தல் நடத்தும் அலுவலர் ரமேஷிடம் தனது வேட்புமனுவை செல்வராஜ் தாக்கல் செய்து உறுதிமொழியை வாசித்து அட்டாட்சி கடிதத்தையும் பெற்றுக் கொண்டார். திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதியின் திமுக வேட்பாளராக கிறிஸ்தவ நல்லெண்ண இயக்கத்தின் நிறுவன தலைவர் இனிகோ இருதயராஜ் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளார். திமுகவில் பெரிய அளவில் கட்சிப்பணி அனுபவம் இல்லாத இவர் திருச்சி நத்தர்சா பள்ளிவாசல், மன்னார்புரம், ஈபி ரோடு, ஓம்சக்தி வேல்முருகன் கோவில் உள்ளிட்ட பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இவர் பிரச்சாரத்திற்கு செல்லும் பகுதிகளில் தனக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள் என்றெல்லாம் சொல்லிவிட்டு வட்ட செயலாளர் என பெயர் தெரியாமல் முழிப்பதும், பக்கத்தில் இருப்பவர் சொல்லிக் கொடுப்பதும் கூடியிருந்த தொண்டர்களிடையே இவர் திமுக வேட்பாளர்தானா என்ற குழப்பத்தையே ஏற்படுத்தியது.
திமுக கூட்டணி சார்பில் ஒரு தொகுதி ஒதுக்கப்பட்ட ஆதித்தமிழர் பேரவை கட்சியின் தலைவர் அதியமான் பெண்கள் உட்பட ஏராளமானோருடன் கோவை அவிநாசியில் முக்கிய வீதிகள் வழியாக பேரடியாக சென்று அவிநாசி வட்டாட்சியர் அலுவலகத்தில் மனு தாக்கல் செய்தார். பின்னர் பேசிய அவர், அதிமுக அரசு அவிநாசி அத்திக்கடவு திட்டத்தை அவசரகதியாக குழாய் மூலம் நீர் கொண்டு வருவதாக கூறுவதாகவும் இது நடைமுறைக்கு சாத்தியப்படாது எனவும் தெரிவித்தார். இத்திட்டத்தை முன்பு திட்டமிட்டபடி வாய்க்கால் மூலமாக நிறைவாக செய்யப்படும் என்றும் அவிநாசி பகுதியில் அரசு மகளிர் கலைக் கல்லூரி அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அதிகமான் தெரிவித்தார். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் தனி தொகுதியில் திமுக வேட்பாளர் மு பே கிரியை எதிர்த்து அதிமுகவைச் சேர்ந்த நைனா கண்ணு என்பவர் போட்டியிடுகிறார். இவர் செங்கம் பகுதியை அடுத்த பரமநந்தல் குப்பநத்தம் போன்ற ஊர்களில் இரட்டை இலைக்கு வாக்குகளை சேகரித்தார். அதிமுக தொண்டர்கள் ஆட்டம் பாட்டத்துடன் வாக்குகள் சேகரித்தனர். அப்போது கடைகளிலும் வீடுகளிலும் இருந்த பெரியவர்களின் காலில் விழுந்து தனக்கு வாக்களிக்குமாறு நைனா கண்ணு வாக்குகள் சேகரித்தார். அதிமுக வேட்பாளர் வாக்காளர்களின் கால்களில் விழுந்து வாக்கு கேட்டதை அங்கிருந்தவர்கள் அனுதாபத்துடன் பார்த்தனர். வரும் சட்டசபை தேர்தலுக்கான பணிகள் மிகவும் மும்முரமாக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் நெல்லை மாவட்டம் ராதாபுரம் தொகுதிக்கான தேர்தல் பார்வையாளர் கொல்கத்தாவைச் சேர்ந்த லோகேஷ் பிரசோத் ராய் தேர்தல் அலுவலகத்திற்கு வந்து ஆய்வுகளை மேற்கொண்டார். அங்கிருந்த அதிகாரிகளிடம் நடைபெற்று வரும் பணிகள் குறித்து கேட்டறிந்தார். தொடர்ந்து வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டிருக்கும் அறைக்கு சென்று ஆய்வு நடத்தினார். தொடர்ந்து தொகுதிக்குட்பட்ட முக்கியமான பகுதிகளுக்கும் அதிகாரிகளுடன் சென்று ஆய்வு நடத்தினார். என் குடும்பம் வந்து பார்த்தீங்கன்னா விவசாய குடும்பம் தான். ஆனால் இப்போ இருக்க நிலைமைக்கு பார்த்தீங்கன்னா எங்களால் விவசாயம் அடுத்து பண்ண முடியுமா இல்லையானே தெரியல. எங்கள் அப்பா காலத்தில் எங்கள் தாத்தா காலத்துலலாம் பண்ணாங்க. இப்போ நாங்களும் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆனால் அவங்க பார்த்த அளவுக்கு லாபத்தை எங்களால் பார்க்க முடியல. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து போட்டிருந்தோம். தக்காளி வந்து ஒரு கிலோ எங்கள்கிட்டருந்து 2 ரூபாய்க்கு எடுத்தாங்க. இருந்தாலும் நஷ்டம்தான். ஒரு கிலோ 4 ரூபா 5 ரூபான்னு எடுத்திருந்தால் கூட ஓரளவுக்கு பரவாயில்ல எங்களுக்கு. ஆனால் எங்கள்கிட்டருந்து 2 ரூபான்னு எடுத்து வெளியில் விற்கும்போது 50 ரூபா 60 ரூபான்னு விற்கிறாங்க. நான் வந்து திருவண்ணாமலையில் இருக்கிறேன். நான் வந்து காலேஜ் முடிச்சுட்டு இப்போ வேலை இல்லாமல் நான் இது பண்ணிகிட்ருக்கேன். என்ன மாதிரி நிறைய மாணவர்கள் நிறைய மாவட்டத்தில் படித்து முடிச்சுட்டு வேலை கிடைக்காம நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்குலாம் வந்து தொழிற்பேட்டைகள் வந்து எல்லா மாவட்டத்துலேயும் கிடச்சிச்சின்னா வேலைவாய்ப்பு வந்து கிடைக்கும். மக்கள் வந்து எல்லாமே டிராக்டர் நம்பி தான் விவசாயம் நடக்குது. அதனால் வந்து விவசாயம் பாதிக்கிறதுனால என்னான்னு கேட்டிங்கனாக்கா டீசல் உயர்வுனால அதிகமாக வந்து ரேட் அதிகமாக கொடுத்தாங்க. அதனால் விவசாயத்துக்கு ரொம்ப கட்டுப்படி ஆகலை. அதனால் வந்து மிகவும் வந்து பெட்ரோலியம் டீசல் விலையும் அதிகமாக விலை இருக்கனால குறைச்சாக்க மக்களுக்கு வந்து ரொம்ப திருப்தியாக இருக்கும். மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் ஜிஎஸ்டி வரி போடுறாங்க. இதனால் விவசாயிகளுக்கு வந்து யூரியா டிஏபி அதாவது விளைபொருள் ஜிஎஸ்டியில் வந்து மாட்டிக்கின்னு தத்தளிக்குது. ஆனால் நாங்கள் விளைபொருள் எதுவுமே நாங்கள் போடுறோம் விற்கிறோம் அது ஜிஎஸ்டி கிடையாது. அது ஒரு பாதிப்பு, இதில் ஒரு பாதிப்பு, ரெண்டு பாதிப்பு ஒவ்வொரு விவசாயம் நாங்கள் அடைகிறோம். அதே போல் டீசலுக்கு பெட்ரோலுக்கு ஜிஎஸ்டி போட்டாலும் நாங்கள் விவசாயிகளுக்கு பெரிய உதவியாக இருக்கும். அதுவும் மத்திய மாநில அரசாங்கம் செய்ய மாட்டாங்க. ஆவடி அருகே கறவை பசுக்களை திருடிச் செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆவடியை அடுத்த கொள்ளுமேடு கிராமத்தில் சுமார் 1000 மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் மேய்ச்சலுக்கு செல்லும் மாடுகள் தொடர்ந்து திருடு போவதாக ஆவடி டேங்க் ஃபேக்டரி காவல் நிலையத்தில் அப்பகுதியினர் புகார் அளித்திருந்தனர். இதற்கிடையில் 3 பசுமாடுகளை திருடிச் செல்லும் சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளது. அதில் சாலையில் உறங்கிக் கொண்டிருக்கும் மாடுகளை 3 இழுத்து குட்டி யானை வாகனத்தில் ஏற்றும் காட்சிகள் பதிவாகியிருக்கிறது. அந்த காட்சிகளின் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து அடையாளம் தெரியாத 3 நபர்களை தேடி வருகின்றனர். முதுகுளத்தூரில் பனங்காட்டுப்படை கட்சி வேட்பாளர் வேட்புமனு தாக்கல் பிரமாண வாக்குறுதியை வாசிக்க தெரியாமல் திக்குமுக்காடியதோடு மற்றவர் வாசித்ததை தாம் வாசிப்பது போல பாவனை காட்டி சிறுபலையை ஏற்படுத்தினார். ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு பனங்காட்டுப்படை கட்சி வேட்பாளராக எஸ் கே சதீஷ் நாடார் முதுகுளத்தூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். பின்னர் தேர்தல் நடத்தும் அலுவலர் பிரமாண பத்திர உறுதிமொழியை வாசிக்க கூறியபோது அதனை கையில் வாங்கிக் கொண்டு வேட்பாளர் தடுமாறினார். பின்னர் சுதாரித்துக் கொண்ட சதீஷ் நாடார் உடன் வந்தவர்கள் பிரமாணம் பத்திரம் வாசிக்க அதனை தான் வாசிப்பது போல பாவனை காட்டி உறுதிமொழி ஏற்றார்.
திண்டுக்கல் மாவட்டத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் பாண்டி தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளார். இந்நிலையில் ரவுண்ட் ரோடு பகுதியில் தேர்தல் பிரச்சாரத்தை முடித்துக் கொண்டு கோபால் நகரில் பிரச்சாரம் செய்ய சிலுவத்தூர் சாலையில் வந்து கொண்டிருந்தார். அப்போது அதே சாலையில் வந்த அதிமுக வேட்பாளரும் வனத்துறை அமைச்சருமான ஸ்ரீனிவாசன் எதிரே மாற்றுக் கட்சி வேட்பாளர் பாண்டி வருவதை பார்த்து நேருக்கு நேர் சந்திப்பதை தவிர்ப்பதற்காக மாற்று சாலையில் வண்டியை திருப்பி சென்றுள்ளார். மாட்டுவண்டி தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்திற்காக பேசியதற்காக என் மீது வழக்கு தொடர்ந்தால் அதை சட்டப்படி எதிர்கொள்வேன் என்று செந்தில் பாலாஜி தெரிவித்திருக்கிறார். திமுக ஆட்சி அமைத்தவுடன் மணல் அள்ளுவதற்கு எந்த அதிகாரியும் உங்களை தடுக்க முடியாது என்று செந்தில் பாலாஜி பேசியதற்கு பல்வேறு தரப்பினரிடமிருந்து எதிர்ப்புகள் கிளம்பிய நிலையில் செந்தில் பாலாஜி இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். கம்பம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுவதற்காக சீர்மரபினர் நலசங்கத்தைச் சேர்ந்த வேட்பாளர் தாவிது ராஜா என்பவர் உத்தமபாளையம் பைபாஸ் சாலையில் மேலாடையின்றி ஆடு மற்றும் மாட்டை பிடித்துக் கொண்டு வந்து மனு தாக்கல் செய்தார். அப்போது அதிமுகவிற்கு எதிரான கோஷங்கள் எழுப்பியும் அதிமுக அரசு சீர்மரபினர் நலச்சங்கத்திற்கான இடஒதுக்கீட்டை தராமல் தங்களது வாழ்வாதாரங்களை நசுக்கிவிட்டதாகவும் படித்த பட்டதாரிகளுக்கு வேலைவாய்ப்பு போன்ற இடஒதுக்கீடுகளை புறம் தள்ளுவதாக கூறியும் ஸ்பேனர் பெயிண்ட் பிரஷ் போன்ற பொருட்களை மாலையாக அணிந்து உத்தமபாளைய முக்கிய வீதிகளில் ஊர்வலமாக சென்றுள்ளார். பழனி தனியார் மருத்துவமனையில் காய்ச்சல் காரணமாக இயக்குநர் ஹரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் அவருடன் பணியாற்றிய மற்றொருவருக்கு கொரோனா தொற்று உறுதியாகியுள்ளது. படப்பிடிப்பு ஒன்றிற்காக பழனி நெய்க்காரப்பட்டியில் முகாமிட்டுள்ள படக்குழுவினரில் ஒருவருக்கு தொற்று உறுதியாகியுள்ளது. இயக்குநர் ஹரிக்கு தொற்று இல்லை என பரிசோதனையில் தெரியவந்துள்ளது. இதனையடுத்து படப்பிடிப்பில் கலந்து கொண்ட நடிகர் அருண் விஜய், பிரியா பவானி சங்கர், யோகி பாபு உள்ளிட்டோருக்கு பரிசோதனை மேற்கொள்ளப்பட உள்ளதாக சுகாதாரத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற தொகுதியில் இந்திய ஜனநாயக கட்சி சார்பில் வேட்பாளராக போட்டியிடும் சரவணன் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். பின்னர் பேசிய சரவணன், மக்களின் அடிப்படை பிரச்சினைகளை தீர்க்க பாடுபட உள்ளதாகவும் கும்மிடிப்பூண்டி தொகுதி வளர்ச்சிக்காக மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அமைக்கப்படும் எனவும் தெரிவித்தார். இந்திய ஜனநாயக கட்சியின் மாநில இளைஞரணி தலைவர் எஸ் கே டி வரதராஜன், வேந்தர் பேரவை செயலாளர் மோகன், சமத்துவ மக்கள் கட்சி, திருவள்ளூர் வடக்கு மாவட்ட கழக செயலாளர் பாலசுப்ரமணியன் உள்ளிட்ட கூட்டணி கட்சிகள் நிர்வாகிகள் உடனிருந்தனர். திருச்சி மாவட்டம் மண்ணச்சநல்லூர் தொகுதி திமுக வேட்பாளர் கதிரவன் சமயபுரம் டோல்கேட் ரவுண்டானாவில் பிரச்சாரம் துவங்கும் முன்னரே அப்பகுதி மக்கள் பூரண கும்ப மரியாதையுடன் வரவேற்பு அளித்தனர். பின்னர் பிச்சாண்டார் கோயில், வாழவந்திபுரம், பீரங்கிமேடு, விஎன் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் வீடு வீடாக நடந்து சென்று வாக்காளர்களிடம் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். கள்ளக்குறிச்சி கல்வராயன் மலைப்பகுதியில் காவல்துறையினர் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்ட போது கிணத்தூர் கிராமத்தில் உள்ள ஒரு ஓடையில் கள்ளச்சாராயம் காய்ச்ச பயன்படும் சாராய ஊரல்கள் சுமார் 1200 லிட்டர் கண்டுபிடிக்கப்பட்டு அழிக்கப்பட்டன. காவல்துறை விசாரணையில் அதே கிராமத்தைச் சேர்ந்த பார்த்திபன் என்பவர் கள்ளச்சாராயம் காய்ச்ச அந்த ஊரல்களை வைத்திருந்தது தெரியவந்தது. மீஞ்சூர் வண்டலூர் வெளிவட்ட சாலையில் அருமருந்தை என்ற இடத்தில் தேர்தல் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தபோது 500 ரூபாய் நோட்டு கட்டுகள் ஒரு வேனில் கொண்டு செல்லப்பட்டது தெரியவந்தது. விசாரணையில் வடிவேல் மற்றும் லட்சுமி நாராயணன் ஆகியோர் பொன்னேரிக்கு பத்திரப்பதிவுக்காக 792,000 ரூபாயை எடுத்து சென்றது தெரியவந்தது. உரிய ஆவணங்கள் இல்லாததால் பணத்தை பறிமுதல் செய்த தேர்தல் பறக்கும் படையினர் பொன்னேரி கருவூலத்தில் ஒப்படைத்தனர். நாங்குநேரி 4 வழிச்சாலையில் 5 கார்கள் ஒன்றன் பின் ஒன்றாக மோதியதில் 6 பேர் காயமடைந்தனர். நெல்லை மாவட்டம் வடக்கன்குளம் சேர்ந்த திமுக பிரமுகர் கிரகாம்பல் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் 4 கார்களில் நாங்குநேரிக்கு சென்று கொண்டிருந்தனர். அவர்களின் கார்களுக்கு முன் சென்று கொண்டிருந்த வாகனம் நாங்குநேரி 4 வழிச்சாலை மேம்பாலம் அருகே வரும்போது திடீரென பிரேக் பிடித்து நின்றது.
அதனால் பின்னால் வந்த நான்கு கார்கள் ஒன்றன் பின் ஒன்றாக மோதின. இந்த விபத்தில் ஆறு பேர் காயமடைந்தனர். அவர்கள் அனைவரும் பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டனர். விபத்துக்கான காரணம் குறித்து நாங்குநேரி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சட்டமன்ற தேர்தலை ஒட்டி ராமநாதபுரம் மாவட்டத்தில் 116 உரிமம் பெற்ற துப்பாக்கிகள் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. அம்மாவட்டத்தில் உரிமம் பெற்ற 149 துப்பாக்கிகளில் முக்கிய பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்படும் 32 துப்பாக்கிகளை தவிர 116 துப்பாக்கிகளை அதன் உரிமையாளர்கள் அந்தந்த காவல் நிலையங்களில் ஒப்படைத்துள்ளனர். குற்றத்தடுப்பு நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக குற்றச் செயல்களில் ஈடுபட்டு வந்த 18 பேர் குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். சட்டவிரோத பணம் மற்றும் பொருட்கள் கடத்தலை தடுக்க 18 சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டு தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருவதாக ராமநாதபுரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி காமராஜர் நகர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மாவட்ட நிர்வாகம் சார்பில் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு தேர்தல் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதற்காக கரகாட்டம், தப்பாட்டம் என பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற இந்த கலை நிகழ்ச்சியில் ஈடுபட்ட கலைஞர்கள் ஒருவர் கூட முகக்கவசம் அணியாமல் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தியது நோய் தொற்று ஏற்படும் அபாயத்தை அதிகரிப்பதாக அங்கிருந்தவர்கள் கவலை தெரிவித்தனர். சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு போன்ற மாவட்டங்களில் கொரோனா தொற்று அதிகரித்து வரும் நிலையில் மாவட்ட நிர்வாகம் சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முகக்கவசம் அணியாமல் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே முத்துப்பேட்டை பேரூராட்சி நிர்வாகத்தை கண்டித்து தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக அந்த பகுதி மக்கள் பிளக்ஸ் போர்டு வைத்து எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். கடந்த 20 ஆண்டுகளுக்கும் மேலாக சாலை வசதி, குடிநீர், தெருவிளக்கு, கழிவுநீர் வடிகால் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் எதுவும் இதுவரை செய்து தரப்படவில்லை என குற்றம் சாட்டியுள்ள அந்த பகுதி மக்கள் தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக தெரிவித்துள்ளனர். இயக்குநர் வெங்கட கிருஷ்ண யோகாந்த் இயக்கத்தில் விஜய் சேதுபதி நடிப்பில் உருவாகியுள்ள படம் யாதும் ஊரே யாவரும் கேளு. இப்படத்தில் விஜய் சேதுபதிக்கு ஜோடியாக மேகா ஆகாஷ் நடிக்க வில்லனாக மகிழ் திருமேனி நடித்துள்ளார். நிவாஸ் கே பிரசன்னா இசையமைத்துள்ளார். படத்தில் சிம்பு பாடியுள்ள முருகா பாடல் இணையத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் சார்பாக சுரேஷ் என்பவர் போட்டியிடுகிறார். இவர் இருசக்கர வாகனத்தில் வந்து வட்டாட்சியர் அலுவலகம் அருகில் உள்ள குப்பைகளை அகற்றினார். பின்னர் தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். புதுச்சேரியில் மாணவர் கூட்டமைப்பைச் சேர்ந்த முருகன் என்ற பட்டதாரி இளைஞர் நெல்லித்தோப்பு தொகுதியில் போட்டியிடுகிறார். இவர் படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு இல்லாததை எடுத்துரைக்கும் விதமாகவும் மூட நம்பிக்கைகளை ஒழிக்க வேண்டியும் நெல்லித்தோப்பு சுப்பையாசலை அருகே வேட்புமனு தாக்கல் கட்டண தொகையினை பிச்சை எடுத்தவாறும் புறப்படும் போது பூனையை குறுக்கே விட்டு எமகண்ட நேரத்தில் வேட்புமனு தாக்கல் செய்ய கிளம்பி சென்றார். இந்த நூதன முறை கவன ஈர்ப்பு அனைவரின் கவனத்தை ஈர்த்தது. வரும் சட்டப்பேரவை தேர்தலுக்காக 12/3/2021 அன்று திண்டுக்கல் சட்டமன்ற தொகுதியில் தமிழக வனத்துறை அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் வேட்புமனு தாக்கல் செய்திருந்தார். இதனிடையே 19/3/2021 இன்று மதியம் மீண்டும் இரண்டாவது முறையாக திண்டுக்கல் கோட்டாட்சியர் அலுவலகத்திற்கு வருகை தந்த அவர் கோட்டாட்சியரிடத்தில் சொத்து பட்டியல் முழு விவரங்களுடன் இரண்டாவது வேட்புமனு தாக்கல் செய்தார். பின்னர் உறுதிமொழியும் எடுத்துக் கொண்டார். ஸ்ரீவில்லிபுத்தூர் தேரடி தெருப்பகுதியில் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி கட்சி தேர்தல் அலுவலகத்தை திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் அமமுக பற்றி கேள்வி எழுப்பினால் அடிப்பேன் என தெரிவித்தார். ஜாதி மத பேதமின்றி இளைஞர்கள் முன்னேற்றமடைய வாழ்வாதாரத்தை அமைத்துத் தருவது தனது கடமை என கன்னியாகுமரி மக்களவை தொகுதி பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். முன்னதாக அவர் கன்னியாகுமரி மாவட்டம் மண்டைக்காடு ஸ்ரீ பகவதி அம்மன் கோவிலில் சாமி தரிசனம் மேற்கொண்டு பிரச்சாரத்தை தொடங்கினார்.
திருச்சி மாவட்டம் மண்ணச்சநல்லூர் தொகுதி அதிமுக வேட்பாளர் மு பரஞ்சோதி சமயபுரம் மாரியம்மன் கோயில் பகுதியில் உள்ள இந்திரா காலனி, பாவுசி நகர், சன்னதி வீதி, தேரோடு வீதி, கடை வீதி, நெசவாளர் காலனி, மக்காளிக்குடி உள்ளிட்ட 15 வார்டு மக்களிடம் வீதி வீதியாக வாக்கு சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டார். அப்போது அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் டி பி பூனாட்சி, அண்ணாவி மற்றும் கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்களும் கூட்டணி கட்சி நிர்வாகிகளும் திரளாக பங்கேற்றனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் தொகுதியின் இந்திய ஜனநாயக கட்சி வேட்பாளர் சரண்ராஜ் நத்தம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் வேட்புமனு தாக்கல் செய்தார். முன்னதாக நத்தம் மாரியம்மன் கோவிலில் தரிசனம் செய்துவிட்டு ஜல்லிக்கட்டு காளைகளுடன் தாலுகா அலுவலகம் வந்தார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி சட்டமன்ற தொகுதிக்கு திமுக கூட்டணி கட்சி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் வேட்பாளர் கூட்டணி கட்சியினருடன் ஊர்வலமாக வந்து வேட்புமனு தாக்கல் செய்தார். அப்போது உடன் வந்தவர்கள் தேர்தல் விதிமுறையை மீறி உள்ளே நுழைந்ததாக வாணியம்பாடி நகர போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி தொகுதிக்குட்பட்ட பெருங்காப்பூர், ஆலம்பூண்டி, பரதந்தாங்கல் ஆகிய கிராமங்களில் அதிமுக கூட்டணி வேட்பாளர் பாமகவை சேர்ந்த ராஜேந்திரன் தீவிர வாக்கு சேகரிப்பில் கடந்த இரு தினங்களாக ஈடுபட்டு வருகிறார். செஞ்சி தொகுதிக்குட்பட்ட கிராமங்களுக்கு சென்ற வேட்பாளர் பெண்கள் மற்றும் முதியவர்கள் கால்களில் விழுந்து ஒருமுறை வாய்ப்பு தாருங்கள் என கண்கலங்கி வாக்கு சேகரித்தார். கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி அடுத்த கோனேரிப்பள்ளி ஊராட்சி மன்ற தலைவரின் கணவர் சக்காரலப்பா வேப்பனஹள்ளி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட சூளகிரி வட்டாட்சியர் அலுவலகத்தில் சுயேட்சையாக வேட்புமனு தாக்கல் செய்தார். முன்னதாக சக்காரலப்பா 2000 அதிகமான ஆதரவாளர்களுடன் மேளதாளம் இசைத்து பேரணியாக ரவுண்டானா, பிடிஓ அலுவலகம் உள்ளிட்ட சாலை வழியாக ஊர்வலம் வந்தார். மயிலாடுதுறை ஏபிசி தனியார் கல்லூரியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்கு எண்ணும் மையத்தில் தேர்தல் பொது பார்வையாளர் ராஜ்குமார் யாதவ் ஆய்வு மேற்கொண்டார். மேலும் வாக்குச்சாவடி மையங்களில் கொரோனா தொற்று முன்னெச்சரிக்கை நடவடிக்கை பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தேர்தல் நடத்தும் அலுவலர் பிரவீன் நாயர் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் தீவனூர் கூட்டுப்பாதையில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் வாகன தணிக்கையில் ஈடுபட்ட போது சென்னை திருவள்ளூர் பகுதியைச் சேர்ந்த சிவகுமார் தனது டாடா எஸ் வாகனத்தில் கொண்டு சென்ற 3,53,840 ரூபாயை போதிய ஆவணங்கள் இல்லாததால் பறக்கும் படையினர் பணத்தை கைப்பற்றி திண்டிவனம் வட்டாட்சியரிடம் ஒப்படைத்தனர். தருமபுரி மாவட்டம் அரூர் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் சட்டமன்ற உறுப்பினர் வே சம்பத்குமார் மீண்டும் போட்டியிடுகிறார். தொடர்ந்து வேட்புமனு தாக்கல் முடிந்து மொரப்பூர் ஒன்றியம், கம்பைநல்லூர், கே ஈச்சம்பாடி, பெரமாண்டப்பட்டி, செங்குட்டை உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் பொதுமக்களை வீடு வீடாக சென்று சந்தித்து தேர்தல் அறிக்கை குறித்த அம்சங்களை எடுத்துக் கூறி அதிமுக வேட்பாளர் வே சம்பத்குமார் வாக்கு சேகரித்தார். தஞ்சை மாவட்டம் திருவையாறில் ஆட்சியரின் உத்தரவுப்படியும் பேரூராட்சிகள் உதவி இயக்குநர் அறிவுரையின்படியும் திருவையாறு பேரூராட்சி பகுதிகளில் கொரோனா தொற்று பரவாமல் தடுப்பு நடவடிக்கையாக முகக்கவசம் அணியாமல் சென்ற பொதுமக்களிடம் வாகன ஓட்டிகளிடமும் பேரூராட்சி செயல் அலுவலர் ராஜா, சுகாதார ஆய்வாளர் செந்தில் மற்றும் பேரூராட்சி பணியாளர்கள் வாகன ஓட்டிகளை மறைத்து அறிவுரை வழங்கி முகக்கவசம் அணிய செய்தனர். மேலும் அவர்களிடம் இருந்து ஒரு நபருக்கு 200 ரூபாய் வீதம் அபராதம் வசூல் செய்து அந்த பணத்தை கருவூலத்தில் ஒப்படைத்தனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் சட்டமன்ற தேர்தல் அறிவிப்பு வெளியான நாள் முதல் பறக்கும் படையினர் மாவட்டம் முழுவதும் சுழற்சி முறையில் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். அவ்வகையில் வாலாஜாபாத்தை அடுத்த திருமுக்கூடல் பகுதியில் முனியாண்டி தலைமையிலான பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது இருசக்கர வாகனத்தில் வந்த நாகராஜன் என்பவர் உரிய ஆவணங்களின்றி எடுத்து வந்த 2,93,000 ரூபாயை பறிமுதல் செய்து காஞ்சிபுரம் மாவட்ட கருவூலத்தில் ஒப்படைத்தனர். வேலூர் மாவட்டம் வேலூர் சட்டமன்ற தொகுதியில் அமமுக சார்பில் போட்டி வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட பிடி தர்மலிங்கம் தனது வேட்புமனுவை வேலூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் அலுவலர் கணேஷிடம் தாக்கல் செய்தார். முன்னதாக வேலூர் பழைய மாநகராட்சியில் இருந்து குதிரை, குக்கர் குத்தாட்டத்துடன் வந்து வேட்புமனு தாக்கல் செய்தனர்.
நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் திமுக கட்சி அலுவலகத்தை திறந்து வைத்து திமுக வேட்பாளர் மதிவேந்தன் கட்சியினருடன் ஊர்வலமாக சென்று வேட்புமனு தாக்கல் செய்தார். ராசிபுரத்தில் 21 நாட்களுக்கு ஒருமுறை மட்டுமே குடிநீர் விநியோகிக்கப்பட்டு வருவதாகவும் திமுக ஆட்சி அமைந்தால் வாரம் இருமுறை ராசிபுரத்தில் குடிநீர் விநியோகம் செய்யப்படும் எனவும் உறுதியளித்தார். நாகை சட்டமன்ற தொகுதியில் திமுக கூட்டணி கட்சி சார்பில் போட்டியிடும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேட்பாளர் ஆளுநர் ஷானவாஸ் தனது ஆதரவாளர்களுடன் திரண்டு வந்து வேட்புமனுவை தாக்கல் செய்தார். முன்னதாக தொண்டர்கள் புடைசூழ நாகை அவுரித்திடலிலிருந்து மேளதாளம் முழங்க ஆட்டம் பாட்டத்துடன் ஊர்வலமாக வந்தார். ஈரோடு தொப்பம்பாளையம் நாள் ரோட்டில் தேர்தல் பறக்கும் படையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அவ்வழியாக வந்த காரை நிறுத்தி சோதனை செய்தனர். அப்போது உரிய ஆவணங்கள் இன்றி கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்த நவீன் சந்த் என்பவர் கொண்டு வந்த 129,000 ரூபாய் பணத்தை பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். பறிமுதல் செய்த பணத்தை தேர்தல் நடத்தும் அலுவலர் உமாசங்கரிடம் பறக்கும் படையினர் ஒப்படைத்தனர்.